இடியப்பத்துக்கு மாவு எப்படி பண்ணணும்னு பார்க்குறோம். இதில் ஒரு கப்பு மாவு இருக்குது. இதில் வந்து சுடுதண்ணி நல்லா கொதிக்கிற சுடுதண்ணியை ஃபஸ்ட்டு ஊற்றணும். சட்டி நல்லா சூடாக இருக்கும், அதை துணியை வச்சு தான் பிடிக்கும். ஏன்னா சுடுதண்ணி வந்து ரொம்ப கொதிக்கிறனால இது இப்படியே கிண்டினா தான் சீக்கிரம் கிண்ட முடியும். கட்டி விடுவாமல் கிண்டணும், லேஸ் லேஸாக ஊற்றி தான் கிண்டணும். தண்ணி அதிகமாயிரும், அதனால வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தான் கிண்டணும். இது மாவு சரியான ஹீட்டாக இருக்கும், தொட்டுறக்கூடாது இந்த நேரத்தில். தண்ணி கொதிக்கிற அளவுக்கு அதுவும் வந்து ஹீட்டாக இருக்கும், அதனால் தொடக்கூடாது. இதுலேயே பாதி வெந்துடும் மாவு. இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ இடியப்ப மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. தண்ணியும் இல்லாமல் ஒரு பதத்தில் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ தண்ணியும் இல்லாமல் வந்து ஒரு பதத்தில் வந்து அழகாக ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே வந்து இடியப்ப உரலில் வச்சு